ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபைனலாக பார்த்தி அப்படின்னா இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தி அப்படின்னா 9th, 10th, 11th, 12th இந்த பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் காலேஜ்னு ஓப்பன் பண்ணியாச்சு. அதுவும் நார்மலாக பார்த்தி அப்படின்னா போயிட்டு இருக்கு. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தி அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. 8ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே போயிட்டு இருப்பீங்க. எனிவே ஃபைனலாக பார்த்தி அப்படின்னா அடுத்த ஒரு மூவ்மெண்ட் என்ன எடுத்து வைக்க போறாங்க. ஏன்னா அப்படின்னா 6th, 7th, 8th இந்த பீப்புளுக்குமே என்ன பண்ண போறாங்களாம், ஸ்கூல் வந்து ஓபன் பண்ண போறாங்களாம். அதுவும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா 50% பாடத்திட்டத்தை நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரியலி இது வந்து நடக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு 1 மந்த் தான் இருக்கு. ஏன்னா இந்த அதாவது இந்த வருஷம் முடியறதுக்கு, இந்த அகாடமிக் இயர் முடியறதுக்கே பாதி அப்படின்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் இருக்கு அப்படிங்கிறப்ப மேக்சிமம் இப்ப பிப்ரவரி பாத்தி அப்படின்னா முடிய போகுது. பிப்ரவரி முடிஞ்சதுன்னா மார்ச், மார்ச் முடிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்து எக்ஸாம். எதுக்காக தேவையில்லாம 50% பாடத்திட்டத்தை குறைச்சி அதுக்கப்புறம் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா 10th 12th எடுத்தது பாத்தி அப்படின்னா நல்ல ஒரு டிசிஷன் சொல்லலாம். அதுவுமே பாத்தி அப்படின்னா இந்த அகாடமிக் இயர் வந்து முடிச்சிருக்கலாம். எனவே பாத்தி அப்படின்னா 10th 12th எக்ஸாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்க, அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். 9th 11th கூட அக்செப்ட் பண்ண முடியாது. ஃபைனலா பாத்தி அப்படின்னா 6th 7th 8th பாத்தி அப்படின்னா 50% பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா அதுக்கு பாத்தி அப்படின்னா ஸ்கூல் வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த மாசத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இவங்களுக்கு ஓபன் பண்ணவே தேவையில்லை. என்னோட கருத்துல என்ன அப்படின்னா தயவு செஞ்சு ஓபன் பண்ண தேவையில்லை. இந்த அகாடமிக் இயரை இப்படியே பாத்தி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2021-22 இந்த அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வந்து பாத்தி அப்படின்னா ஒரு ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ணா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப சடனா பாத்தி அப்படின்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, 50% பாடத்திட்டத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்தி எல்லாத்தையும் பாதி அப்படின்னா ஸ்கூல் எல்லாத்தையும் வர சொல்லி இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். சரி ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஸ்கூல் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் எல்லாம் பாத்தி அப்படின்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே சொன்னாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லையுமே ஃபாலோ பண்றாங்களா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ பாத்துருக்கக்கூடிய ஒரு பீப்புள் உங்க ஸ்கூல்லயுமே இந்த மாதிரி நடக்கலாம். இப்ப உதாரணத்து பார்த்தா ஒரு ஸ்கூல்ல நார்மலா கொரோனாவுக்கு முன்னாடி எவ்வளவு பீப்புள் இருப்பாங்க, ஒரு 50-55 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன சொன்னாங்க 24-25 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், 25 தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 25 மேக்சிமம் ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் தான் வரும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போனா 4 பேர் உட்கார வைப்பாங்க, 5 பேர் உட்கார வைப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் சரியா கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கறதையுமே என்ன பண்ண அப்படின்னா இந்த பள்ளி கல்வித்துறை என்ன ப்ராப்பரா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். ஏன்னா இன்னும் ஒரு சில ஸ்கூல்லாம் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வரும்போது மட்டும் ப்ராப்பரா இல்லை அப்ப எல்லாத்தையுமே சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், சானிடைசர் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் மட்டும் இல்லாம எல்லா சமயமே பாத்தி அப்படின்னா என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்களோ அது எல்லா ஸ்கூலுமே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். அதே போல உங்க ஸ்கூல்ல எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் மோர் வீடியோஸ் நம்ம வந்து மேக் பண்ணலாம். சரி, ஃபைனலா பாத்தீங்கன்னா காலேஜுக்கு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் ஷிப்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி வந்து காலேஜுமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பி ஸ்டூடெண்ட் எல்லாம் இருப்பீங்க, அந்த பி ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதை சுயேட்சை முறைகள்னு சொல்றாங்க. சுயேட்சை முறைகள்லாம் இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயரும், அடுத்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா அடுத்த 2 இயர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சுயேட்சை முறைகள்ல வகுப்புகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் ஏன்னா ஒரு சில காலேஜ் இந்த மாதிரி நடத்தவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா தான் இருக்கு, நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபுல்லா போட்டு அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு சில காலேஜ் எல்லாம் இருக்கு. எனவே எல்லா காலேஜுமே எல்லா ஸ்கூல்லையுமே பாத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்டோட பாத்தி அப்படின்னா ஹெல்த்தை வந்து பேஸ் பண்ணிட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணா பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். சரி, அடுத்ததா பாத்தி அப்படின்னா ரொம்ப ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் இது. ஏன்னா நீட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க, நேஷனல் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஏன்னா இதை வந்து கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் தான் பாத்தி அப்படின்னா எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அது நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல மாற்றம் இது, இயர்லி பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இயர்லி ஒன்ஸ் தானா, அப்ப படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு எக்ஸாம் படிச்சுட்டு அந்த டைம் பாத்தி அப்படின்னா சப்போஸ் அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இல்ல அப்படின்னா அப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2 டைம் கொண்டு வந்தாங்க. அப்படி 2 டைம் கொண்டு வந்ததுனால ஏன்னா இப்ப இந்த 6 மாசம் பாத்தி அப்படின்னா படிச்சு எக்ஸாம் எழுதுவீங்க. சப்போஸ் இந்த 6 மாசம் இல்லையா, அடுத்த 6 மாசம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கான்பிடண்டா என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இப்ப ரெண்டுமே எழுதுறீங்க அப்படின்னா அதுல எது ஹை ஸ்கோர் இருக்கோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து காலேஜ் மெடிக்கல் வந்து
கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு டிசிஷன் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல ஒரு குட் டிசிஷன் சொல்லலாம். மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். இது இயர்லி டூ டைம் பாத்தியப்பா நீட் எக்ஸாம் எழுதுறது. சரி, எனவே பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து உங்க காலேஜ்லயும் சரி உங்க ஸ்கூல்லயும் சரி இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா பாத்தி அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் போட்டு அடைச்சாங்க அப்படின்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவோம். எனவே பாத்தி அப்படின்னா 6th, 7th, 8th இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் வந்து ஓபன் பண்ண வேண்டாம். அதான் என்னோட பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.